காலில் ரத்த ஓட்டம்லாம் சரியா இருக்குல்ல? வலி எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க, ராத்திரி தூங்காததுனால அசதியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க, சரியாயிட்டீங்க. ஐயா, அம்மா பரிபூரணமாக குணமாயிட்டாங்க. இனிமேல் பட்டு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, பயப்படாதீங்க. இந்த சூரணத்தை மூணு வேளை கொடுங்க, சரி, எல்லாம் சரியாயிடும். ஆமா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? வாங்க வாங்க. அண்ணி, நான் போய் காஃபி கொண்டு வரேன். வைத்தியரே, இந்தாங்க. ஐயா, என்னங்க ஐயா இது? நீங்க போடுற சாப்பாட்டில் தான் என் குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் ஐயா. பரவாயில்ல வைத்தியரை, வச்சுங்க. ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா ஐயா? என்ன வைத்தியரே? ஒன்றும் இல்லை, குடும்பம் நடத்துகிற வீட்டில் பாம்பு வரத்துக்கு சாத்தியமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் எப்படியா பாம்பு வந்தது? அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. வைத்தியரே, பின்னால் தோட்டம் துறவெல்லாம் இருக்குது, எப்படியோ உள்ளே வந்துருச்சு, எதுவும் ஆகாத வரைக்கும் சந்தோஷம். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் ஐயா இருக்கும். பாம்பு வந்ததுன்னா ஒருவேளை இது என் புருஷனோட வேலையா இருக்குமோ? அது மட்டும் உண்மையா இருந்தது, அவரை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா பஞ்சாயத்துல நிறுத்துவேன். கங்கா, அம்மாவுக்கு தான் நல்லபடியா குணமாயிடுச்சு இல்ல? நீ டெல்லிக்கு கிளம்புமா? இல்லம்மா, இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போறேம்மா. கங்கா, உங்க அம்மா சொல்ற மாதிரி செய், இல்லைன்னா உங்க அம்மாவே வந்து ஃப்ளைட்ல ஏத்தி விட்டுட்டு வருவாங்க. சரிம்மா, உங்க விருப்பப்படியே ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ரமாச்சாரு, என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அக்கா கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, சீக்கிரம். சரிம்மா. அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வாமா. பெரியமா, நல்ல பெரிய போயிட்டு வாமா. வரேம்மா. போயிட்டு வாமா, போயிட்டு வா. சுபு, என்னடா ஆண்டோ உன்னை காப்பாத்திட்டாண்டா? இல்லக்கா, நீங்கதான். நீங்க மட்டும் சரியான நேரத்துல வந்து என்ன பாக்கலன்னா நான் என்ன உயிர் பிழைச்சிருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு ஒன்னும் ஆகாது சுப்பு, தைரியமா இருக்கணும். வேணா, ரொம்ப பண்ணாதடி. முதல்ல போய் கண்ணாடியில பாரு, ஓ மூஞ்சு பாரு, ஓ மூஞ்ச விட நல்லாதான் இருக்கு. பத்திரமா போயிட்டு வா. அண்ணே, உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அண்ணே. நீங்க ரெண்டு பேரும் உங்களை பத்தி கவலைப்படாம ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பாட்டு ஆட்டோன்னு அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தி தூங்காம பாத்துக்கிட்டீங்க. இப்ப அம்மா நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு நீங்களும் காரணம். ரொம்ப நன்றி அண்ணே. கங்கா, என்ன இருந்தாலும் இளவஞ்சி ஐயா ரத்தம் தானே, ரொம்ப நல்லவ. என்ன, சில சமயம் ஏதாவது ஒண்ணு பேசி விட்டுருவா. பெரியமா, ரொம்ப நன்றி பெரியமா. எங்களுக்குன்னு அப்பாவை விட்ட வேற யாரும் இல்லைன்னு நினைச்சோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேல நீங்க இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வார்த்தை பேசுற, நீங்கெல்லாம் என்ன பெரியமான்னு கூப்பிடும் போதெல்லாம் என் காதல அம்மான்னு தான் விழும். உங்க எல்லாருக்கும் இந்த பெரியமா இருக்கேன், எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சரி பெரியம்மா, நீங்களும் எங்க கூட இருந்துட்டா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். நல்லா இருக்கேன் நியாயம். உங்களுக்கு நாச்சியாரத்தை விட்டு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு கங்காக்கா இருக்காங்க, ஐயா அம்மான்னு இருக்காங்க, பத்தாத்துக்கு இந்த எங்க அண்ணன் தான் கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி உங்களையே சுத்தி சுத்தி வரானே. நாச்சியாரத்தை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது.
அண்ணி, ரமாவும் சாரும் ஏதோ பாசத்தில் பேசிட்டாங்க. பெரியம்மாவால உங்களையும் அண்ணன்களையும் பிரிஞ்சிருக்க முடியாது. கவலையே படாதீங்க. என்னம்மா? ஐயா, நாங்க கிளம்புறோம் ஐயா. ஏமா, சாயந்தரம் தானே ஃப்ளைட்டு, இருந்து சாப்பிட்டு போறதானே? இல்லப்பா, உங்க மாப்பிள்ள கிட்ட விஷயத்த சொன்ன உடனே அவர் ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. இந்த மாநாட்டு வேலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கான், அதான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா. அது மட்டும் இல்லப்பா, திருச்சியிலேருந்து சென்னைக்கும் சென்னையிலேருந்து டெல்லிக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. சரிம்மா, டெல்லிக்கு போனவுடனே எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லைனா உங்க அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. உடம்ப பத்திரமா பாத்துக்கம்மா. சரி சரி, மாமா மாமா மாமா. என்ன மாப்பிள, நீ ஓடி வர்ற வேகத்தை பார்த்தா சுப்புலட்சுமி போய் சேர்ந்துட்டா போல இருக்கு. ஏன் மாமா, அவ எங்க செட்டா? மக டெல்லி கிளம்பிட்டா. என்ன மாப்பிள சொல்ற? ஆமா மாமா, நாம என்ன கெடுதல் நினைச்சாலும் கங்கா முன்னாடி தோத்து போயிடுறோம். நாம அந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கவே வேண்டாம் மாமா. கெடுதல் நினைச்சா அது நல்லதுலதான் முடியுது. கோச்சா மட்டும் பத்தாது மாமா, கங்காவும் கலெக்டர் பிரிஞ்சிருந்தாங்க, நீங்க தான் ஒண்ணு சேர்த்து வச்சீங்க. நானா? பின்ன சும்மா இருக்காம கலெக்டரோட அம்மாவை கோயில வச்சு மிரட்டினீங்க. உடனே கலெக்டர் கோவப்பட்டு வந்து கங்காவை கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் மாடு குத்த ஏற்பாடு பண்ணீங்க, மாடு கலெக்டர் குத்தாம கங்காவை குத்திடுச்சு. உடனே கலெக்டரோட அம்மா என் மகனை காப்பாத்தனது என் மருமக தான் சொல்லி அவன் மேல அன்பு மழை பொழிஞ்சது. என்ன, அந்த அம்மா கங்காவுக்கு பூஜை பண்ணாதது ஒண்ணுதான் குறை. கங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ண டெல்லிக்கு போக கூடாதுன்னு சிவனே இருந்த பாம்பை புடிச்சு சுப்புலட்சுமி வீட்டுக்குள்ள விட்டீங்க. அமைதியா அடக்கமா இருந்த குடும்பம் இன்னைக்கு ஆட்டம் பாட்டமா இருக்கு. ரெண்டு மருமகளும் ராரா சரசுக்கு லாரான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவ குத்துக்கல்லாட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு சொல்ற மாமா, அந்த குடும்பத்துக்கு நாம எந்த கெடுதலும் பண்ண வேண்டாம். எந்த கெடுதல் பண்ணினாலும் அது நல்லதுல தான் முடியுது மாமா. வேணும்னா நாம மாத்தி யோசிக்கலாம் மாமா. நாம நல்லது பண்ணி பாப்போம், அது கெட்டதுல போய் முடியும் மாமா. மாப்பிள, என்ன என்கிட்ட காமெடி பண்றியா? ஏன் மாமா, நான் எவ்வளவு சீரியஸா பேசினாலும் எல்லாரும் காமெடியா தான் நினைக்கிறாங்க. மாப்பிள, கங்கா டெல்லிக்கு தானே போயிருக்கா, இன்னும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணல. அந்த இன்டர்வியூக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 10 நாள் இருக்குது மாமா. ஏதோ கோச்சிங் கிளாஸ் இருக்காமா? இது போத மாப்பிள, அந்த கங்காவுக்காக நான் எடுக்க போற கடைசி முயற்சி இது. இனிமே மாடு பாம்புன்னு எதைய நம்ப போறதில்ல. நானே சிங்கம் போல நேரடியா களத்துல இறங்க போறேன். அந்த கங்காவையும் கலெக்டரையும் உண்டு இல்லன்னு பண்ற மாப்பிள. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள, அந்த கங்கா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மாட்டா, அவளோட லட்சியமும் நிறைவேறாது மாப்பிள. இதனால என் சொத்தை அழிஞ்சா கூட பரவாயில்ல மாப்பிள, அந்த கங்காவை கலெக்டராக விட மாட்டேன். இந்த குலசேகரனோட உச்சகட்ட போராட்டம் தொடங்கிடுச்சு மாப்பிள. அந்த கங்காவோட அழிவு காலம் இன்னையில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு மாப்பிள. மாப்பிள, இப்ப நீ போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. எனக்கு வேண்டாமா, உங்க அம்மாவு கூட அவளுக்கு தான் வறண்டு போயிருக்கு. ரமா, அந்த தக்காளி எடுமா. ஏய், என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல பெரியமா, நான் பிறந்ததுல இருந்தே அப்பா அருவாள் எடுத்து பார்த்ததே இல்ல. இன்னைக்கு அப்பா கையில அருவாளை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அடியே, ஐயா உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால எப்பவுமே அருவாளும் கையுமா தான் இருப்பாரு.
என்னைக்கு சுப்புவ கல்யாணம் பண்ணாரோ எல்லாத்தையும் விட்டுட்டு சாந்தம் ஆயிட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அருவாளை தூக்கிருக்காரு. ஐயா, கங்காவும் சமந்தி அம்மாவும் டெல்லிக்கு போய் சேர்ந்துட்டாங்களா? சுப்பு, நான் மறந்தே போயிட்டேன். கங்கா நல்லபடியா டெல்லிக்கு போய் சேர்ந்தாச்சா? போன் பண்ணா, நாங்க எல்லாரும் பேசுறோம். உன்கிட்ட பேசணும்னு சொன்னா நீ தூங்கிட்டு இருந்த, மறுபடியும் போன் பண்ணுவா, அப்ப நீ பேசு. சரிங்கய்யா. ஐயா, டெல்லிங்கிறது எங்கேயோ இருக்கு, ரெண்டு பொம்பளைங்க மட்டும் தனியா எப்படி சமாளிக்கிறாங்களோ தெரியல. ராஜா, கங்கா படிச்சவ, சம்பந்தி அம்மா கங்கா அளவுக்கு படிக்கலனாலும் ரொம்ப துணிச்சலானவங்க. என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? சொல்லுங்க. ஹோட்டல்ல போய் இறங்கின உடனே அங்க இருக்கிறவன் ஹிந்தியில பேசிருக்கான். இந்த மாதிரி புரியல, திட்டான்னு நினைச்சு சண்டைக்கு போயிட்டாங்களாம். கங்கா சொல்லி சொல்லி சிரிக்கிறான். ராஜா, ஐயா, மாப்பிள்ள கூட டெல்லிக்கு வர்றேன்னு சொல்லிருக்காராம். இந்நேரம் டெல்லிக்கு போயிருந்தாலும் போயிருப்பாரு, அதனால ஒன்னும் பயப்படாம தைரியமா இருங்க. இந்த வெங்காயம் ஒண்ணு, சமையலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ அடுப்பு பத்த வச்சு ஒலையில அரிசி போடுமா. சரி பெரியம்மா. ரமா ரமா, ஒலையில அரிசி போடுறது மட்டும்தான் ஓ வேலை, மற்ற சமையல்லாம் இந்த ஐயாவோடது. இன்னைக்கு சமையலை சாப்பிட்டு யார் யார் வாந்தி எடுக்க போறாங்களோ தெரியல. ஐயா, நல்லா சாப்பிடுங்க. இந்த ராஜியா, குடு குடு குடு. சுபு, ஒரு வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ள நெளிறியே. என்னால சாப்பிடவே முடியலக்கா, உப்பு இல்ல, உரப்பு இல்ல, எந்த ருசி இல்லாம எப்படிதான் சாப்பிடுறதோ. பத்திய சாப்பாடு அப்படித்தாமா இருக்கும். உப்பும் இல்லாம உரப்பும் இல்லாம சாப்பிடணும்னு வைத்தியர் சொல்லிருக்காருல்ல, இப்படி சாப்பிடுறதுதான் பத்திய சாப்பாடு. இந்த கொஞ்சம் வாங்கி. ஐயோ அக்கா, என்னால முடியலக்கா, உப்பு இல்லாம சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. கார சாரமா சாப்பிட்ட நாக்கு இப்ப உப்பு இல்லாம சாப்பிட மறுக்குதாக்கும். இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா. ஐயா, என்னம்மா? ஒரு வாய் சோறு கொடுங்க ஐயா, நீங்க சாப்பிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. தர மாட்டேன், நீ அத சாப்பிடு. ஐயா, ஒரு வாய் கொடுங்க ஐயா, ஆசையா இருக்குயா, கொஞ்சம் ருசி பாக்குறேன். ஒரு வாய் தானே? ஒரு வாய் தான் தருவேன், அப்புறம் அதைத்தான் நீ சாப்பிடணும். ராஜியா, உனக்கு ரூபாய். ஐயா, உங்க சாப்பாட்டுல உப்பு இல்லையே. நானும் உப்பு இல்லாம தான் சாப்பிடுறேன். நீங்க எதுக்கு உப்பு இல்லாம சாப்பிடுறீங்க? பொண்டாட்டி பத்திய இருந்தா புருஷனும் பத்திய இருக்கணும். நீ உப்பு இல்லாம சாப்பிடுற, நான் மட்டும் வாய்க்கு ருசியா சாப்பிடணுமா? பொண்டாட்டி பிள்ளைங்களை பட்டினி போட்டு ஹோட்டலுக்கு போய் வயிறு முட்டை சாப்பிடுறானே, அந்த மாதிரி ஆள் இல்லம்மா நான். எனக்கு எத்தனை வருஷமா வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கேன், உனக்காக ரெண்டு நாளைக்கு உப்பு இல்லாம சாப்பிட்டா என்ன? நான் மட்டும் இல்ல, நாச்சியா பிள்ளைங்கள் எல்லாம் இதே சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. எனக்காக எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அம்மா, நீங்க பத்திய சாப்பாடு சாப்பிடும்போது நாங்க மட்டும் எப்படிமா வாய்க்கு ருசியா சாப்பிட முடியும்?
ஆமாம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு சின்ன வயசுல ஜுரம் வந்தப்போ நீ சாப்பாடு சாப்பிடாம எனக்காக கஞ்சி குடிச்சியே. உனக்கு இப்ப உடம்பு சரியில்லாதப்போ நாங்க ரெண்டு நாள் உப்பு இல்லாம சாப்பிடக்கூடாதம்மா. எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசத்தை காட்டுறீங்களே, என்னால தாங்க முடியல. சுப்பு, உணர்ச்சி வசப்படாம சாப்பிடு. நீ முழுசா குணமான உடனே நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடு, நாங்கெல்லாம் ஒரு புடி புடிக்கிறோம். என்னடா என்ன சாப்பிடு.